ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எம்எஸ் பாப்கார்ன். இன்னைக்கு நம்ம யூஆர் மை யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது தாய் டிராமாவை தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆன்கோயிங் சீரீஸ் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு எபிசோடா பாத்துடலாம். நம்ம சேனல்ல டபுள் அசாசன் அப்படின்னு இன்னொரு சீரீஸும் போயிட்டு இருக்கு. அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம எம்எஸ் பாப்கார்ன் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிடுங்க. சீரீஸோட ஸ்டார்டிங்ல 2005 நடக்கிற ஒரு இன்சிடென்ட் காமிக்கிறாங்க. ஒரு லேடி கை குழந்தையோட பஸ்ல உட்காந்துட்டாங்க காப்பாத்திருப்பாங்க. பக்கத்து டேபிள் உட்காந்துருந்த ஒருத்தன் ஹீரோனோட கைய பிடிச்சு வம்பு கிழக்கிறான். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா என் கூட வரியா அப்படின்னு கேக்குறான். இதை கேக்குற ஹீரோன் என்ன சொல்றா அப்படின்னா, 10 கோடி ரூபாய் இருந்தா தாராளமா வரேன் அப்படின்னு சொல்றான். உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் இல்லாதானா, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கைய விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அவன் விடாம ஹீரோனோட கைய பிடிச்சிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றான். சோ ஹீரோனுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவனை எட்டி மிதிச்சிடுறா. இப்ப அவனோட ஆளுங்க வந்து ஹீரோயின் அடிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அவனோட மண்டையில உடைச்சிடுறா. அப்ப இன்னொருத்த வந்து ஹீரோயின வந்துட்டு ஹீரோ மேல தள்ளி விட்டுடுறான். வீட்டுக்கு கிளம்பிடுறான்.
நீ எனக்கு சொந்தமாயிட்ட அப்படின்னா உன்னோட நிலமும் எனக்கு சொந்தமாயிடும், அதுக்காக தான் உன கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோன் வந்துட்டு அந்த கார்ல வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பேனர் இருக்கிறத பாக்குறான். இப்ப அந்த ஸ்பேனர் எடுத்து அவங்களை அட்டாக் பண்ணிட்டு மரியாதையை காரை நிறுத்த அப்படின்னு சொல்றான். சோ டூ வந்துட்டு வண்டியை ஓட்ட முடியாம தடுமாறிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கரெக்டா அந்த காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நிறுத்தி ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் டூ பின்னாடியே வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறான். அப்ப ஹீரோ பதிலுக்கு அவன் அடிக்கும் போது போலீஸ் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது டூ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒன்னும் அவளை ஃபோர்ஸ் பண்ணல, ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்றான். இது கேக்குற ஹீரோயின் ரொம்பவே கோவப்பட்டு அவன் அடிக்க போறான். அப்ப டூ வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங் பிளே பண்ணி காமிக்கிறான். ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்ல 10 கோடி ரூபாய் இருந்தா தாராளமா வரேன்னு சொல்லிருப்பா இல்லையா, அதை வந்துட்டு இவன் ரெக்கார்ட் பண்ணி இங்க போலீஸ் கிட்ட பிளே பண்ணி காமிக்கிறான். இதை கேக்குற ஹீரோயின் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தவங்க உன்னோட ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உன்னோட பிளானா அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறா. இந்த ரெக்கார்டிங் கேட்ட போலீஸ் வந்துட்டு அவன் சொல்ற மாதிரி இல்லாம நீ ஒரு இன்னசென்ட் ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாததுனால நாங்க கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண மாட்டோம், இதை நாங்களே டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறா. சோ போலீஸும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ டூ போகும்போது சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்து என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான் அதை வித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை கேக்குற ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் டூ அடிக்க போறா. அப்போ ஹீரோ அவளை தடுத்து நிறுத்துறான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட தலையில ரத்தம் கொட்டுறத நோட் பண்றா. என்ன உங்களுக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இது சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, என்ன காப்பாத்தினால்தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரு கேவ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் என்னோட பேரு டிஎன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் சிரிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் நீங்க இங்கே உட்காருங்க, நான் பாட்டியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு அவங்க பாட்டியை கூப்பிடுறா. இப்ப அவங்க பாட்டி அந்த இடத்துக்கு வந்ததும் யார் இந்த பையன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு இவர் இல்லன்னா எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்றா. இதை கேக்குற ஹீரோயினோட பாட்டி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் இப்படி கொட்டுது ஏன் ஹாஸ்பிட்டல் போல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு வேலை இவ்வளவு கூட்டிட்டு இந்த நேரத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னா அந்த டூ மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றதுன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போல, பரவாயில்ல விடுங்க சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்றான். சோ பாட்டி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீயே வந்துட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தனியா விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அதை நோட் பண்ற ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இவ்வளவு வீட்டுல டிராப் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். இது கேக்குற அந்த பாட்டி இருந்துட்டு இந்த நேரத்துக்கு எங்க போவ, நைட் டைம்ல இந்த ஏரியால டிராவல் பண்றது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேச்ச மீற முடியாம ஹீரோவும் வந்துட்டு தயங்கிக்கிட்டே ஓகேன்னு ஒத்துக்கிறான். இப்ப பாட்டி உள்ள போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட நிஜமாவே இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்போ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, ஒருவேளை இப்ப நீங்க வெளியே போனாலும் டூ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், மறுபடியும் அவன் வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கே ஸ்டே பண்றது தான் சேஃப் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க, நான் உங்களுக்காக பெட் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட் அரேஞ்ச் பண்றதுக்காக உள்ள போயிடுறா. இப்ப ஹீரோ குளிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தனியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணு என்னோட நிஜமான பாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சு அந்த பிளாஷ்பேக்க சொல்றா. இப்படியே பேசிட்டே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே காலையில ஹீரோ சீக்கிரமா எந்திரிச்சு ஹீரோனோட பாட்டிக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றதுனால ஹீரோனோட பாட்டி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எங்க அப்பா கூட ஒரு பெட்டு கட்டியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட நடந்த சண்டையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேக்குற அந்த பாட்டி இருந்துட்டு எதுக்காக உங்க அப்பாவுக்கு மேல இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, எங்க அப்பாவுக்கு எப்பவுமே என்ன பார்த்தா பிடிக்காது, நானும் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சொல்றதை கேட்க மாட்டேன், அதோட எங்க அப்பாவுக்கு நான் ஃபேவரட் சைல்டும் கிடையாது அப்படின்னு சொல்றான். சோ இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது நல்லபடியா முடிச்சு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இப்ப நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேக்குற பாட்டி இருந்துட்டு ஹீரோவை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்பதான் எந்திரிக்கிறா. வீட்டுல கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு மறந்துட்டு எந்திரிச்சோடனே நேரம் வெளியே வந்து பாட்டியை தேடிட்டு இருக்கா. இப்ப ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நின்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் திடீர்னு ஹீரோ பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இவன் முன்னாடி இந்த ட்ரெஸ்ல வந்து நின்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டு நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோவும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப ஹீரோயின் உள்ள வந்துட்டு கெஸ்ட் இருக்கிறத கூட நான் மறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடறதுக்காக வெளியே போறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மூணு பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீ கிளம்புறதுக்கு முன்னாடி திங்ஸ் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறா. ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்காம ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால இவனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. சோ ஹீரோ வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோவை பாட்டியோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறான். அந்த பாட்டியோட பேத்தியும் ஹீரோயினும் ஃப்ரெண்டா இருக்காங்க. சோ அந்த ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோயினை பார்த்து ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் நேரா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீ அவனை லவ் பண்றியா
போறியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இல்லன்னு சொன்னதுனால இவளும் வந்துட்டு அவன் கிட்ட ஃபிளட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு லிமிட்டுக்கு மேல அவன டச் பண்ணி பேசுறத பாத்துட்டு அந்த பொண்ணோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவளை ஹீரோ கிட்ட இருந்து விலக்கி விட்டுட்டு எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க, மரியாதை உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பிரிச்சு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிடுறாரு. இவர் எதுக்கு மேல நம்ம அங்கிள்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப ஹீரோவும் அங்கிளும் தனியா நின்று பேசிட்டு இருக்கும் போது அங்கிள் ஹீரோ கிட்ட நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு ஒரு லேண்ட வாங்கி இங்க ரெசார்ட் கட்டலான் தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் ரெசார்ட் கட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதோட நேத்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதுனால அவளும் என்னோட பொண்ணு மாதிரிதான், அவளை நீ காப்பாத்திருக்க அப்படிங்கறதுனால அந்த நன்றி கடனை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ அங்கிள் கிட்ட உங்களுக்கு டூன் யாரையா தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அவன் தான் நேத்து எங்கிட்ட பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். இதை கேக்குற அங்கிள் ரொம்பவே கோவப்பட்டு வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இருக்கிற கன் எடுத்துட்டு வந்து ஹீரோட கையில குடுக்கறாரு. கன்னை பார்த்ததும் ஹீரோ பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு கஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். இதை கேக்குற ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா அவளும் வந்துட்டு அந்த அங்கிளை பாக்குறதுக்கு கிளம்புறா. இங்க அங்கிள் வந்துட்டு நேரா டூவா பாக்குறதுக்காக ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நேத்து என் பொண்ணு கிட்ட அந்த மாதிரி நடந்துட்டு இருப்ப, உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்றது அந்த நிலத்தை விக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எதுக்குடா அவங்களை ஃபோர்ஸ் பண்ற அப்படின்னு சொல்றாரு. அதோட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு கம்மியான விலைக்கு விக்க சொன்னா யாராவது விப்பாங்களா, 50 மில்லியன் மதிப்புள்ள நிலத்தை 10 மில்லியனுக்கு விக்க சொன்னா யாரு விப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு. இத கேக்குற ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு 50 மில்லியன் நிலம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்ப டூ வந்துட்டு அங்கிள் கிட்ட உங்களுக்கு வயசாயிடுச்சு, சோ இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். இது கேக்குற அங்கிள் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு டூவை போட்டு வெளுத்து வாங்கிடுறாரு. அப்ப ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா ஹீரோயும் அந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறான். இப்ப இவங்க மூணு பேருமே சேர்ந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுடுறாங்க. ஆனா அங்கிள் வந்துட்டு டூவை விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால அடி தாங்க முடியாம சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அங்கிள் ரொம்பவே கோவமா இனிமே இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அங்க இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கிள் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தன் அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா நீ தாராளமா இங்க ரெசார்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த இடத்துக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். அப்ப பாட்டி ஹீரோ கிட்ட நீ இங்கே ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இதை பாக்குற ஹீரோயின் வந்துட்டு இவன் கிளம்புறேன்னு சொன்னா இப்ப எதுக்கு ஸ்டே பண்றான் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ கூட அந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்துட்டு வரும்போது காலையில கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு ஸ்டே பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா என் வேலை இப்ப முடியற மாதிரி தெரியல, அதனாலதான் ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். என் வேலையை முழுசா முடிச்சிட்டு கிளம்புனாதான் நான் மறுபடியும் இங்க வர தேவையில்லை, அரைகுறையா முடிச்சிட்டு போனா மறுபடியும் நான் இங்க வரணும் அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னா, எதுக்கு இவ்வளவு இன்க்ரீடியன்ஸ் வாங்கிருக்கீங்க, இந்த மொத்த ஊருக்கும் சேர்த்து சமைக்க போறீங்களா என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, நாங்க ஒன்னும் அவ்வளவு பணக்காரங்க எல்லாம் கிடையாது, எங்க பாட்டி ஒரு ஃபேமஸான செஃப் அப்படிங்கறதுனால எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, ஆனா உங்களுக்கு வயசாகிறதுனால உங்களால டெய்லி சமைக்க முடியல, இதனால மந்த்லி 2 ஆர்டர் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நாள் மட்டும் டேட் பிக்ஸ் பண்ணி ஆர்டர் எடுத்துப்போம், இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஆர்டர் வந்திருக்கு, அதனால தான் இன்க்ரீடியன்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிச்சனுக்கு போறாங்க. இப்ப பாட்டி உள்ள வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஹீரோயின் கிட்ட நீ போய் வெளியே டேபிள் செட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த பீச் சைட்ல டேபிள் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அதை ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்றா. இதை பார்த்துட்டு ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னா, பெரிய ரெஸ்டாரண்ட்ல பண்ற மாதிரி எப்படி இவ்வளவு அழகா செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எங்க பாட்டி வந்துட்டு பெரிய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் செஃபா ஒர்க் பண்ணிருக்காங்க, இதுல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவங்களுக்கு இவ்வளவு ஏக்கர்ல நிலம் இருக்கு, அதோட இந்த பாட்டி வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு செஃபா இருக்காங்க, இவங்க கண்டிப்பா சாதாரண ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேக்ரவுண்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப நேரம் உள்ள போய் பாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்ப அவங்க சமைச்சு வச்சிருக்கிற டிஷ் எல்லாம் பாத்துட்டு எப்படி இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய வளர்க்கறது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது, என் பேத்திய வளர்க்கறதுக்காக நான் நிறைய ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நான் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருந்தேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கறதுனால மந்த்லி 2 ஆர்டர் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேக்குற ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு தான் இவ்வளவு நல்லா இருக்குல்ல, அதுல எதையாவது ஒண்ணு வித்துட்டு உங்க பேத்திய நல்லபடியா பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ என்னோட சொந்த பேத்தி இல்ல அப்படின்னாலும் அவளுக்காக என்கிட்ட இருக்கிறது அந்த நிலம் மட்டும்தான், அது எங்களோட பரம்பரை சொத்து அப்படிங்கறதுனால இவ்வளவு நாள் நான் காப்பாத்திட்டு வந்தேன், ஆனா எனக்கு அப்புறமா என் பேத்துக்கு யாருமே இல்ல, அட்லீஸ்ட் இந்த நிலமாவது அவளுக்கு இருக்கட்டும் தான் அதை மிச்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்புறமா அதை என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேக்குற ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நிலத்தை விக்க விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க ஏன் அந்த நிலத்தை ரெண்டுக்கு விடக்கூடாது அப்படின்னு கேக்குறான். இதை கேக்குற பாட்டி வந்துட்டு அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ற மாதிரி, ஃபுட் எல்லாம் ஆறி போகுது, நீ முதல்ல எடுத்துட்டு போய் சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா பாட்டிக்கு வந்துட்டு ஹீரோனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நல்லாவே புரியுது. ஹீரோ வந்துட்டு ஒரு ரெசார்ட் ஓபன் பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்கான், சோ அதுக்கு தான் ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு நல்லாவே புரியுது. இப்ப கஸ்டமர் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா பாட்டி
பாட்டியும் ஹீரோனும் அந்த டேபிள கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து பாட்டி கிட்ட, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஹீரோன் கூட சேர்ந்து தனியா அந்த டேபிள கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு அந்த பிளேட் எல்லாத்தையுமே நீட்டா கிளீன் பண்றத பாத்துட்டு, இல்ல உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாய்க்கிறான். பதிலுக்கு ஹீரோவும் சிரிச்சுட்டு, நீ வேணா ஹயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் சிரிச்சுட்டு, என்கிட்ட அவ்வளவு காசு எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அது ஹீரோவும் வந்துட்டு, நீயும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப பாட்டி உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க டிரால இருக்கிற ஒரு மோதிரத்தை எடுத்து பாக்குறாங்க. அந்த மோதிரத்தை பார்த்துட்டு, உன் பொண்ணை எப்ப வந்து நீ கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்புறமா அவளுக்குன்னு யாருமே கிடையாது, சோ நான் சாகிறதுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை மறுபடியும் உள்ள வச்சுட்டு குளிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. அப்ப குளிக்கிறதுக்காக வெளியே வரும்போது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறத பாக்குறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நாளைக்கு சமைக்கிறதுக்காக நீ இன்கிரீடியன் வாங்க மார்க்கெட் போவல, அப்ப என்னையும் கூப்பிட்டு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். இது கேக்குற ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட ஃபிளர்ட் பண்றியா என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப எதுக்கு என் கூட வரேன்னு சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, டூ வந்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, இனிமே எங்க போனாலும் தனியா போகாத அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மறக்காம என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றான். நீ என் கூட வந்த அப்படின்னா நீ அடி வாங்கிட்டு இருக்கும் போது நான் ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் சிரிச்சுட்டு, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். நான் யாருன்னு தெரியலன்னா கூட எனக்காக ஹெல்ப் பண்ணல, அதை நீ பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, பட் இருந்தாலும் நீ பண்ணல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இப்பதான் நம்மளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே தெரியும்ல, சோ ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ ஹீரோனோட தலைமையில கைய வச்சு நல்லா சாப்பிட்டு அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுட்டே சாப்பிட்டு இருக்காங்க. இத பாட்டியும் தூரமா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே எம்எஸ் பாப்கார்ன் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் செகண்ட் எபிசோட் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.